அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேச பேச ஆட்டோமேட்டிக்காக தமிழில் டைப் ஆகும் உங்களோட வாட்ஸ்அப்லேயே. ஸோ அது எப்படி டைப் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் பேச பேச ஆட்டோமேட்டிக்காக வந்து டைப் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ உங்களோட கீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா, டச் பண்ண உடனே வந்து கீபோர்டு வந்துருச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் டைப்பிங், அதாவது வாய்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த வாய்ஸ் ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ண உடனே Google Voice Search is not supported on your device அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் சர்ச் வந்து உங்களோட டிவைஸ்க்கு வந்து சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி எரர் வந்துச்சு அப்படின்னா, இது எப்படி வந்து நம்ம சரி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இது சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேச பேச ஆட்டோமேட்டிக்காக டைப் ஆகிடும். ஸோ நீங்கள் அதை வாட்ஸ்அப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வாட்ஸ்அப்பில் மட்டும் இல்லை, நீங்கள் டைப் பண்ணுற எந்த இடத்துல வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மெசேஜரில் அல்லது வந்து ஃபேஸ்புக்கில் எதில் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து கூகுள் இண்டி கீபோர்டு அப்படிங்கிறத வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அது இன்ஸ்டால் நீங்கள் பண்ணலை அப்படின்னா, இந்த வீடியோ கீழே வந்து அந்த லிங்க் கொடுத்துருக்கேன் ப்ளே ஸ்டோரில். ஸோ அதில் போய் நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கீழே வந்து கீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசின்னு ஒன்று இருக்கும், அதே போல் வந்து ஆ அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ ஏபிசின்னு ஒன்று இருக்கும், ஆன் ஒன்று இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வேணுங்கிற லாங்குவேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ட் பண்ண உடனே எழுதுக அப்படின்னு நான் இங்கிலீஷில் டைப் பண்ணணும்னா தமிழில் எழுதுக அப்படின்னு சொல்லி வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அப்படி இல்லைன்னா இது வந்து லைனாக இருக்கும். ஸோ எழுதுக அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் ரொம்ப ஈஸி. அதாவது நீங்கள் வணக்கம்னு டைப் பண்ணுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வணக்கம்னு எடுத்துக்கும். நீங்கள் வேறு லாங்குவேஜ் ஏதாவது வேணுனாலும் நீங்கள் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெங்காலி, குஜராத், ஹிந்தி, கன்னடா, மலையாளம், ஒடியா, தெலுங்கு இந்த மாதிரி நிறையா லாங்குவேஜ் இருக்குது. ஸோ அந்த தமிழில் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே நீங்கள் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணி இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் செலக்ட் பண்ணி தமிழில் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம் அப்படின்னு நான் வந்து டைப் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக வணக்கம்னு வந்து டைப் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை வாய்ஸ் நோட்டில் நீங்கள் வணக்கம்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வணக்கம்னு வந்து டைப் ஆகும். அதுதான் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாய்ஸ் ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணுறப்போ கூகுள் வாய்ஸ் சர்ச்சிஸ் நாட் சப்போர்ட்டட் ஆன் யுவர் டிவைஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இது எப்படி எனேபிள் பண்ணுறது உங்களோட மொபைலில் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நாட் சப்போர்ட்டட் ஆன் யுவர் டிவைஸ்னால் இதில் வந்து சப்போர்ட் இல்லை, வேறு மொபைல் தான் வாங்கணும்னு யாரும் நினைக்க வேணாம். ஸோ உங்களோட மொபைலே எனேபிள் பண்ண முடியும். இது எப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களோட மொபைலில் வந்து செட்டிங்ஸ் போய்க்கோங்க. ஸோ நான் வந்து எம்ஐ மொபைல் வச்சுருக்கிறேன். ஸோ எம்ஐ மொபைலில் நான் காமிக்கிறேன். உங்களோட மொபைலில் மேபி ஆப்ஷன் வேறு மாதிரி இருக்கலாம், ஆனால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ எம்ஐ மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தேன் அப்படின்னா, ஸோ இதில் வந்து அடிஷ்னல் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் போகணும். அதில் போனதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் அண்ட் இன்புட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போங்க. ஸோ வேறு மொபைலாக இருந்ததுன்னா, ஸோ வேறு மொபைலில் லாங்குவேஜ் அண்ட் இன்புட் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த ஆப்ஷனுக்கு போயிடுங்க. ஸோ அதில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் மெத்தட் வந்து கரண்ட் கீபோர்டு வந்து கூகுள் இண்டி கீபோர்டு வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் இண்டி கீபோர்டு வந்து நம்ம ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிட்டு இதில் கரண்ட் கீபோர்டு வந்து அது இருக்கணும். ஸோ அதுக்கடுத்து கீழே வந்து மேனேஜ் கீபோர்ட்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா, இது வந்து லாஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் வாய்ஸ் டைப்பிங் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து ஆஃபில் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆஃப்டர் இயர் ரீபூட் திஸ் ஆப் ஓன்ட் ஸ்டார்ட் அன்டில் யூ அன்லாக் யுவர் டிவைஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இதை ஆன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. ரீபூட் பண்ணதுக்கப்புறம் இது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுது. ஸோ ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோடனே ஆன் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் போங்க. போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் போயிட்டு நீங்கள் அந்த வாய்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து டைப் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணுறப்ப இந்த மாதிரி வந்து பேசுகிற மாதிரி ஒரு ஐக்கான் வரும். அதுக்கு முன்னாடி இங்கே சைடில் இருக்கிற அந்த செட்டிங் கிளிக் பண்ணி உங்களுக்கு லாங்குவேஜ் வந்து தமிழ், இந்தியா அப்படின்னு இருக்காங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு தமிழில் வந்து டைப் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன் பாருங்கள். ஹலோ, திருக்குறளை இயற்றியவர் யார்? திருவள்ளுவர். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் முதல் பாபு பேசுகிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து டைப் ஆகிடும். ஸோ இதில் வந்து ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதில் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா இந்த தமிழ் கீபோர்டை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக தமிழ் டைப்பிங் பண்ணுறத விட நீங்கள் பேச பேச ஆட்டோமேட்டிக்காக டைப் ஆகிறது உங்களோட டைம் வந்து ரொம்ப மிச்சப்படுத்தும். ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த டிப்ஸ் பற்றி தெரியணும் விருப்பப்பட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனலையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.